அதி மேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு இந்திய கடற்தொழிலாளர் விவகாரம் தொடர்பானது அத்துமீறி எல்லை தாண்டி இலங்கை கடல் பரப்பினுள் நுழைகின்ற இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடல் பரப்பில் சட்டவிரோதமான இழுவை மடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றமை தாங்கள் அறிந்ததே. இதன் காரணமாக வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்களாகிய நாங்கள் எங்களின் வாழ்வாதாரமும் எமது கடல் வளங்களும் அழிக்கப்படும் செயல்பாடு இடம்பெற்று வருகின்றது. இந்திய கடற்தொழிலாளர் விவகாரம் தொடர்பாக கௌரவ அதிமேதக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு முகவரிடப்பட்ட கடிதம் மாவட்ட செயலாளருக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடிதத்தினுடைய விடயங்களை குறிப்பிட்டு நாங்கள் அதிமேதக ஜனாதிபதி அவர்களுக்கு உங்களுடைய இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே வேளையிலே உங்களால் தரப்பட்டிருக்கின்ற கௌரவ கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்த் அவர்களுக்குரிய கடிதமும் நாங்கள் அவருக்கு உரிய முறையிலே இந்த விடயங்களை குறிப்பிட்டு உங்களுடைய இன்றைய இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாகவும் இந்த போராட்டம் தொடர்பாகவும் குறிப்பிட்டு உங்களுடைய ஆதங்கங்கள் இதில் குறிக்கப்பட்டிருக்கின்ற இந்திய மீனவர்களுடைய எல்லைமீறிய அத்துமீறல் தொடர்பாக நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களையும் நாங்கள் அதிலே குறிப்பிட்டு இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற கடற்தொழிலாளர்களுடைய பாதிப்பு நிலை நிலவரங்களையும் நீங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றீர்கள். ஆகவே இந்த விடயங்கள் உண்மையிலே எங்களுடைய இலங்கையில் இருக்கின்ற மீனவர்களுக்கு குறிப்பாக வடபகுதியில் இருக்கின்ற மீனவர்களுக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த விடயங்களை நாங்கள் உங்களுடைய கோரிக்கையோடு இணைத்து அதிமேதக ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ கடற்தொழில் அமைச்சருக்கும் அனுப்பக்கூடிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம். வணக்கம். நான் ஜால் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளன தலைவர் ஸ்ரீகந்தவல் புனித பிரகாஷ். நாங்கள் இன்றைக்கு ஒரு பாரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்து இதோட இரண்டாவது தடவையாக இந்த வருடத்தில் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளையும் உரிய அதிமேதக ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் எமது தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக விளங்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த விடயத்தை நாங்கள் மீண்டும் ஒரு தடவை நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். அதோட இப்போ அண்மைக்காலமாக எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை எங்கள்கிட்ட மீனவர்களின் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. வெளிநாடுகளிலிருந்து மீன்களை இறக்குமதி செய்து உள்நாட்டு சந்தைகளில் விற்பதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் அதுபோல் செயல்பாடுகளை உடனடியாக எங்களுக்கு எமது அரசாங்கம் நிறுத்தி எமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் ஒரு முன்னேற்பாடுகளை செய்யணுமென்றதை நாங்கள் இதில் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக எங்களுக்கு ஒரு பாரிய ஆதங்கம் ஒன்று இருக்குது. கடந்த காலங்களில் பாராளுமன்றங்களில் எமது பாராளுமன்றத்தை தமிழ் பிரதிநிதிகள் கருத்துக்கள் எங்களுக்கு மன வேதனையை ஊட்டுகிறது. அதாவது நாங்கள் எங்கள் பிரச்சனையை பலகாலமாக அவர்கள் ஊடாக தமிழ்நாட்டுக்கு தெரியப்படுத்த சொல்லி கேட்டும் அவர்கள் அதை பற்றி எதுவும் கதைக்காமைக்கு பாராளுமன்றத்தில் போயிருந்து
இது ஒரு காரணத்துக்காக இது ஒரு தகவல்களை சொல்லி மக்களை புறம்பான நகரத்துக்கு எடுத்து செல்றதாக எங்கள் மக்கள்கள் நமது தொழிலாளர்கள் பல பேருங்கள்கிட்ட ஆதங்கப்படுகிறோம். அந்த வகையில் நாங்கள் மீண்டும் அதே பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி நாங்கள் திருப்பி கேட்கிறோம். எங்கள்கிட்ட தொழிலாளர்களின் உண்மை நிலவரங்களை நீங்கள் பாராளுமன்றங்களில் தெரியப்படுத்துங்க. எங்கள்கிட்ட தொழிலாளர்கள் இந்தியன் ரோலரால் பாதிக்கப்படுற விஷயத்தையும் பாராளுமன்றத்தில் சொல்லுங்க. சொல்ல வேண்டிய விஷயங்களை நீங்கள் சொல்லாமைக்கு ஏதோ ஒரு காரணங்களை சொல்றது எங்களோட தொழிலாளர்களுக்கு பாரிய மனவேதனையை உண்டு பண்ணுகிறது. அந்த வகையில் நீங்கள் இனியாவது எங்கள்கிட்ட மீனவர்களின் உண்மை நிலவரங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வாங்க. எங்களுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு எங்களுக்கு இந்திய நிலுவைப்படகை உடனடியாக நிறுத்துவதற்கு ஒரு ஏற்பாடு உண்டு. தமிழ்நாட்டு அரசோடும் சரி தமிழக அரசு இந்திய மத்திய அரசோடும் பேசி உடனடியாக எங்களுக்கு ஒரு நடைமுறை கொண்டு வர சொல்லி நமது தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாகிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதன் ஊடாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நான் மயிலாட்டி களத்தில் கூட்டுறவு சங்க தலைவர் குணராயன் கேட்குறேன். இன்றைக்கு இந்த இந்தியன் நிலுவைப்படகு எல்லை சான்றால் எங்களுடைய மீனவர்கள் தொடருக்கு போக முடியவில்லை. நேற்று முந்தினாலெல்லாம் வல்லுடத்துல சக்கோட்டைக்கு நேராக இந்தியன் குள்ளா வந்து திடலுக்கு உள்ளால் கிடக்குது. எங்களோட வலையோட படுத்து கிடக்குது, வலையிலையும் பட்டி கொண்டு போயிடும். அப்போ நேவி கண்ணுங்க நேவி ரோந்தில் இல்லை, அதால் அப்படியே தான் அந்த குள்ளா ரோலர் எல்லாம் எங்கட கரைக்குள்ளே வருது. நேவியை நாங்கள் காணவே இல்லை, இது வேறு காலம் மாதக்கணக்காச்சும் நேவியை காணவில்லை. நேவியை கூட போட்டு எல்லாம் தாண்டாமல் எங்களுடைய மீனவர்களின் வலையலையும் பாதுகாத்து மற்ற முழு வளத்தையும் அள்ளி அப்படி சுரண்டி கொண்டு போகணும். எங்களுடைய ஒரு மீன்குடி படுது இல்லை. அப்படியான சரியான கஷ்டத்துக்கு மத்தியில் எங்களை தொழிலாளிகள் வாழ்ந்து கொண்டு போகுது. என்னென்னா தொழிலுக்கு போயில்லாத கட்டத்தில் இருக்குது. உடனே அதுக்கு நடவடிக்கை எடுத்து நாங்கள் இப்போ ஒரு மாதமாக பிடிக்கிற மீன் விளப்படாமல் கிடக்கு. கும்பலா என்னென்று கேட்டால் கொழும்பு போனால் திரும்பி விற்கலான்னு சொன்னேன். 50 ரூபா 60 ரூபா போகுது கும்பலா. வெளிநாட்டில் ரகுமதி செய்கிற மீனை உடனடியாக அனுப்பாட்டி எங்களுக்கான வாழ்வாதாரத்தை பெற்றுத்தாங்க. என்னென்ன மக்கள் சரியாக கஷ்டப்படுது. 500 கிலோ கும்பலா பிடிச்சிக்கணும் தான் 20,000 தான் பிக்குது. 40 ரூபா 50 ரூபா போகுது. என்னென்று கேட்டால் டின் மீன் இதுவெல்லாம் ரக்குறால எங்களுடைய வாழ்வாரம் பாதிக்கப்படும். இதுக்கு உடனடியாக கௌரவ ஜனாதிபதியும் எங்களுடைய கௌரவ கடத்தலூர் அமைச்சரும் உடனடியாக எங்களுக்கு ஒரு தீர்வு பெற்றுத்தர மாட்டேன் என்று கேட்டு என்னுடைய முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி.